நம்ம குடும்ப ஆரோக்கியம் நம்ம கிட்டதான் இருக்கு. உங்க சமையல்ல ஜிடி பெருங்காயத்தை இப்படி சேர்த்துக்கங்க, உணவே மருந்துன்னு பாத்துக்குவீங்க. ஜிடி கூட்டு பெருங்காயம். இப்போது 100 கிராம் ஜிடி பெருங்காயம் வாங்கும் போது 50 ரூபாய் மதிப்புள்ள அழகிய பெஜார் ஃப்ரீ. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு என்ன வித்தியாசமா இப்படி நல்ல ரிலாக்ஸ்டா உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கும் சமையல் நிகழ்ச்சி தான், ஆனா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி. இன்னைக்கு வந்து என்னோட ரெசிபி இல்லாம, எப்பவுமே நான் வந்து உங்களுக்கு டயட் ஓரியன்ட் ரெசிபிஸ் சொல்லி கொடுக்குறேன், பட் வந்து எனக்கு சமையல்ல இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு, எங்க வீட்டில் எனக்கு சமையல் இன்ட்ரெஸ்ட் வர காரணமா இருந்தவங்க, பிளஸ் நான் வந்து இவ்வளோ நல்லா இன்னைக்கு சமைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து காரணங்கள் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்று எங்கள் அம்மம்மா, ஒன்று எங்கள் அம்மா. அவங்க ரெண்டு பேருமே சின்னதுலேருந்து நிறைய ருசியான சமையல் எனக்கு சமைச்சு கொடுத்துருக்காங்க. பட் அவங்க செஞ்ச சமையல் வகைகள் எல்லாம் நான் செஞ்சது கிடையாது இது வரைக்கும். இன்னைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு சில ரெசிபிஸ் உங்களுக்கு நான் எங்கள் அம்மம்மாவோட சமையலை பண்ணி காமிச்சிருக்கேன். இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமில் எப்படி நல்ல ஜாலியாக உயரமாக இப்படி உட்காந்துருக்கேனே ஊஞ்சல்லன்னு நீங்கள்லாம் நினைக்கலாம். ஏன்னா நான் வந்து சமைக்க போகிறதில்ல, நான் இன்னைக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக தான் இருக்க போகிறேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு எங்கள் அம்மம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். எங்கள் அம்மம்மாவோட நான் வந்து உங்களுக்கு ஒரு ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். பாரம்பரியமான சமையல், அதே சமயம் அதில் என்னெல்லாம் நரிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்ட்டு எங்கள் பாட்டி சொல்ல அதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுதான் இன்னைக்கு ப்ரோக்ராமுடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ அந்த ரெசிபியை சொல்லி கொடுக்க போகிற எனக்கு சமையல் கையில் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவங்க அந்த ஜீன்ஸில் இருக்குது இல்லையா, எங்கள் பாட்டி தான் முதல்ல எனக்கு வந்து அவங்களுடைய பருப்பு வத்த குழம்பு அதெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி வந்து அம்மம்மாவோட தான் சமைக்க போகிறேன். என்னோடய அம்மம்மா இங்கே இருக்காங்க, அவங்களோட தான் நான் வந்து சமைக்க போகிறேன். அம்மம்மா, இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் சொல்லி கொடுத்து நான் வந்து திருநெல்வேலி தக்காளி கிச்சடி செஞ்சு காமிச்சிருக்கேன் டிவியில். அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டி சௌசௌ கிச்சடி செஞ்சுருக்கேன், பட் அது தவிர பெருசாக நான் வந்து திருநெல்வேலி சமையல் செஞ்சது கிடையாது. இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன சொல்லி தரப்போறீங்க எனக்கு? நீங்க செஞ்சு எனக்கு செய்ய தெரியாத ஏதாவது ரெசிபிஸ் இருக்கும் இல்லையா? நிறைய இருக்கு, உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு வந்து உனக்கு உளுந்தம்பருப்பு சாதம், எள்ளு துவையல், அதுக்கு காம்பினேஷன் வந்து எள்ளு துவையல். இந்த உளுத்தம்பருப்பு சாதமும் எள்ளு துவையலும் நீங்க சொல்லி கொடுத்து நேயர்கள் எல்லாரும் வந்து இன்னைக்கு கத்துக்க போறாங்க. சரி, இப்ப இந்த உளுத்தம்பருப்பு சாதம் எதுக்காக கொடுக்கறது? நம்ம உளுத்தம்பருப்பு சாதத்துல வந்து அந்த இடுப்புக்கு பலம் கொடுக்குற நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கு அதில். அதாவது பெண்களுக்கு இடுப்பு தான் அநேகமாக ப்ராப்ளம் கொடுக்கும், அதுலேயும் அந்த ஏஜுக்கு வர சமயத்தில் இந்த உளுந்தம்பருப்பு சாதம் வந்து மெயினாக கொடுப்பாங்க. உளுந்தம்பருப்பு சாதம், அதுக்கு காம்பினேஷன் எள்ளு துவையல்னா எள்ளு வந்து வயிற்றில் உள்ள கசடுகளை வெளியேற்றுறதுக்கு, அதனால இந்த உளுந்தம்பருப்பு சாதம் சமைச்சு கொடுக்கறது. உளுந்தம்பருப்பு எப்போ ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான. நானே வந்து உளுத்தம்பருப்பை பத்தி சில ப்ரோக்ராம்கள்ல சொல்லியிருக்கேன், நிறைய ஃபைபர் இருக்கு, நிறைய புரோட்டீன் இருக்கு. இப்போ பொண்ணு ஏஜுக்கு வந்த பொண்ணு வீட்டுல 4வது நாள் 5வது நாள் இந்த உளுந்தம்பருப்பு சாதம் பக்கத்துல உள்ள ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சமைச்சு போடுவாங்க, அது எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சில இப்ப உள்ள பசங்களுக்கு இந்த உளுந்தம்பருப்பு சாதம் இதெல்லாம் பிடிக்காது, அவங்க எல்லாம் அவங்கள அவளை இது பண்ணி உற்சாகப்படுத்தி சாப்பிட வைக்கிறதுக்கு எல்லாம் கூட உட்காந்து சாப்பிடுற மாதிரி பண்ணுவாங்க. சரி, அப்போ நல்லா டேஸ்டா இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்டு பார்த்தா. நான் சாப்பிட்ருக்கேன், எனக்கு அந்த ருசி நல்லா தெரியும். அது கூட அவியலும் வைப்பீங்கல்ல? ஆமா ஆமா, எல்லா காய்கறியும் போட்டு அவியலும் வைப்போம். கத்திரிக்காய், வாழைக்காய், இது பீன்ஸ், கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து ஒரு அவியல். உளுத்தம்பருப்பு சாதத்துல பாத்தீங்கன்னா அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு, சோ புரோட்டீன், கார்போஹைட்ரேட் இருக்கு. காய்கறிகளுக்கு அவங்க வந்து அவியல் கூட வைக்கிறாங்க, சோ அதை வந்து கம்ப்ளீட்டா பேலன்ஸ் ஆயிடுது. அண்ட் அது டைஜஷனுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றதுக்காக கூடவே அது கூட எள்ளு, அந்த துவையல் வந்து நம்மளுக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. சோ பாத்தீங்கன்னா பாரம்பரிய சமையல் அப்படின்னாலும் அதுல நரிஷ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்ளீட்டா பேலன்ஸ்டா தான் இருக்கு நம்மளோட சமையல் எல்லாமே. சோ இப்ப நம்ம வந்து அது எப்படி சமைக்கிறது அப்படிங்கறத நம்ம நேயர்களுக்கு எல்லாருக்கும் செய்து காட்டலாம். நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் செய்யறேன். ஓ, நான் சொல்லி தரேன், நீ செய்து காட்டு. சரி, நம்ம போய் செய்யலாமா? வாங்க
வாங்க மாமா பார்த்து. ஓகே, நீங்க எடுத்து வைக்க சொன்ன எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் இங்க ரெடியா, கரெக்டா இருக்கான்னு பாருங்க. நேயர்களுக்கும் சொல்லிடலாமா என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்ட்டு? ஓ சொல்லிடு. இன்னைக்கு உளுத்தம்பருப்பு சாதம் செய்யறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பச்சரிசி ஒரு கப், தோல் பருப்பு உளுந்தம்பருப்பு அரை கப், துருவின தேங்காய் அரை கப், பூண்டு பல் 4, வெந்தயம் 1/4 டீஸ்பூன், உப்பு ருசிக்கு தேவையான அளவு. எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன் இங்கே. ஸோ இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். அரிசியை வந்து கழுவிட்டேன், அரிசி பருப்பு எல்லாம் அரிசியையும் பருப்பையும் கழுவி ரெடியாக வச்சுட்டேன். ஆமாம், இதுக்கு வந்து அரிசிக்கு 1:2 தண்ணி ஊற்று. சரி, ஓகே. பருப்புக்கு 1 கப், ஆக 3 கப் தண்ணி ஊற்று. இதுக்கு ஏன் தோல் உளுத்தம் பருப்பு நம்ம போடுறோம், எதனால வந்து தோலோட நம்ம உளுத்தம் போடணும்? தோலில் வந்து நிறைய சத்து இருக்குப்பா, நியூட்ரிஷன், அந்த இடுப்புக்கு பலம் கொடுக்குற சத்து வந்து அந்த உளுந்து தோலில் இருக்கிறதுனால தோலோட போட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. இதை வந்து ஊரெல்லாம் வைக்கக்கூடாது இல்லை? ஊரெல்லாம் கழுவி உடனே வெறும்னா வறுக்கவும் வேண்டாம், வறுக்கவும் வேண்டாம், வேண்டாம், ரொம்ப அழுத்தியும் பிசைஞ்சும் கழுவக்கூடாது இல்லையா? வேண்டாம், அது தோல் இருக்கு, தோல் இருக்கணும் அதில். ஸோ சில பேர் வந்து அப்படியே ரொம்ப பிசைஞ்சு கழுவிடுவாங்க அந்த அலசி கழுவும் போது, அந்த மாதிரி செய்யாம அப்படி வேறாப்புல ஒன்றா போட்டே நம்ம 2 தரம் கழுவி ஊற்றினாலே போகிறோம். சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து குக்கரில் இந்த தேவையானது எல்லாத்தையும் இந்த ப்ரெஷர் குக்கரில் போட்டுடுறேன். கழுவியே வச்சுருக்கேன். 1 கப் அரிசி, பருப்பு போடு, 1/2 கப் உளுத்தம் பருப்பு போட்டுட்டுமா? போதுமா? இருக்க மாதிரி இருக்கு, கொஞ்சம் நிறைய இருக்கு. ஓகே, இவ்வளோ போதுமா? தேங்காய் வந்து நம்ம குக்க ஆனதுக்கப்புறம் போட்டு கிளறிக்கலாம். சரி, இப்போ தேங்காய் போடக்கூடாது? வேண்டாம். ஸோ தேங்காய் தேவையில்லை, பூண்டையும் போட்டுடலாம். பூண்டை இப்படி முழுசாகவே போட்டுடலாம் இல்லையா? 4 பல் பூண்டு, வெந்தயம் சிறிதளவு. எவ்வளோ போடலாம்? இவ்வளோ போடும், ஜஸ்ட்டு ஒரு இவ்வளோதான் போடுறோம். போட்டாச்சு. இப்போ இது அந்த கப்லேயே மெஷர் பண்ணி 3 கப் கொடுத்துட்டுமா? சரி, பருப்புக்கு சேர்த்து 3. உப்பு வந்து நம்ம குக்க ஆனதுக்கு அப்புறம் தேங்காய் உப்பு எல்லாம் அப்புறம் போட்டு கிளறிக்கலாம். அப்புறமா போட்டு பருப்பு வேகாது. சரி, ஓகே. வந்து ஆன் பண்ணியாச்சு. எத்தனை விசில் வைக்கணும் இதை? சாதாரணமாக நம்ம ரைஸ்க்கு வைக்கிற மாதிரியே வைக்கலாம். 2-3 விசில் வைக்கலாம். 2-3 விசில், 3 விசில் வைக்கலாம். சரி, ஓகே. ஸோ இப்போ இதை ஆன் பண்ணிட்டேன். இது வந்து இதில் எண்ணெய் நெய் ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் வேண்டாம். நம்ம சாப்பிடும்போது மட்டும் இந்த எள்ளு துவையில் போட்டு பிசறி சாப்பிட்றோம் இல்லையா? ஆமாம். அப்போ நம்ம சாதாரணமாக சாம்பார் சாதம், மற்ற குழம்பு சாதம்லாம் நெய் விடுவோம் இல்லையா? இதுக்கு அதுக்கு வேலை 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கிளறி சாப்பிட்டா நல்ல டேஸ்டாக இருக்கும். நல்லெண்ணெய் தான் ஊற்றும், நல்லெண்ணெய் தான் ஊற்றும். ஓகே, அதுதான் இதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது வெந்ததுக்கு அப்புறம், இப்போ வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அதில் தேங்காய் பூ போட போகிறோம். அதுக்கப்புறம் உப்பு போட்டு உப்பு கிளற போடணும், அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேர்களே, இதில் எண்ணெய் கிடையாது, நெய் கிடையாது, எதுவுமே தாளிக்கிற வேலையே இல்லை. ஸோ வீட்டில் நீங்கள் வந்து சமையல் லஞ்சுக்கு பேக் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இல்லை? நான் இத்தனை நாளாக உளுத்தம் பருப்பு சாதம்னா ரொம்ப கஷ்டமாக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கூட பருப்பு போடுறேன், வேற என்ன இதில் இருக்கு? எக்ஸ்ட்ரா வேலையே கிடையாது, வேலையே கிடையாது. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக நம்ம வந்து இப்போ இது குக்கர்லாம் போட்டு வச்சுருக்கோம். இதை வந்து 1-2 விசிலுக்கு நம்ம வந்து ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து குக்கரில் இருக்கட்டும். இது இருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் வந்து அடுத்து எள்ளு துவையல் சொன்னீங்க இல்லையா? அந்த எள்ளு துவையலுக்கு தேவையான பொருள் எல்லாம் நம்ம வந்து இது பண்ணிடலாமா? இதை வேறு அடுப்புக்கு நான் இந்த குக்கரை மாற்றிட்டேன்னா நம்ம அந்த எள்ளு துவையலும் என்ன செய்யறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல எள்ளு துவையலுக்கு தேவையானது மிளகாய் வத்தல், உப்பு, சிறிதளவு தேங்காய் பூ, சிறிதளவு புளி. ஸோ இப்போ இவ்வளோதான் இதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ நான் வந்து இந்த இதை இந்த அடுப்புலேருந்து எடுத்துட்டு அந்த எள்ளு துவையலுக்கு நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சு காமிச்சிடலாம் இல்லையா? சரி. நம்ம குடும்ப ஆரோக்கியம் நம்ம
கிட்ட தான் இருக்கு. உங்க சமையல்ல ஜிடி பெருங்காயத்தை இப்படி சேர்த்துக்கங்க, உணவே மருந்துன்னு பாத்துக்குவீங்க. ஜிடி கூட்டு பெருங்காயம். இப்போது 100 கிராம் ஜிடி பெருங்காயம் வாங்கும் போது 50 ரூபாய் மதிப்புள்ள அழகிய பெட்ஜார் ஃப்ரீ. இது காஞ்சிட்டாமா பாத்திரம்? இதோ இப்ப ஆன் பண்ணிருக்கேன் மாமா. இது கொஞ்சம் காயட்டும், ஒரு நிமிஷம் ஆகட்டும். முதல்ல வத்தல் போட்டுக்கோ. சரி, அத லேசா வறுபட்டனும். இது எள்ளு. ஓகே, எள்ளு போட்டதும் நல்லா சடசடன்னு பொரியும், அதுதான் நமக்கு அடையாளம். போட்டதும் அது பொரி அதை சேர்த்து ரெண்டும் சேர்த்தே நீ வரு. சரி, நீங்களே வறுத்து காமிக்கிறீங்களா? வறுக்கும் போதே எள்ளும் பொரிஞ்சிடும். சரி, நீங்களே வறுத்து காமிக்கிறீங்களா எனக்கு? செய்யறேன். இப்போ இந்த கடாய் சூடாயிருட்டும். இப்போ இந்த எள்ளு துவையலுக்கு நம்மளுக்கு எண்ணெய் எல்லாம் தேவையில்லையா? எண்ணெய் எல்லாம் தேவையில்லை. அரைக்கும் போது துணி தண்ணி வேணா தெளிச்சுக்கலாம். தண்ணி தான். ஆமா, எண்ணெய் நெய் எதுவுமே இது வறுக்கிறதுக்கு கூட ஒண்ணுமே தேவையில்லையா? வறுக்கிறதுக்கும் வேண்டாமா? வறுக்கிறதுக்கு வேண்டாம். ஓகே, சூடாயிடுச்சு. இப்போ நீ வறுத்துறேன். நானே வறுத்துருட்டுமா? சீக்கிரம் வறுத்துருமா? ஆ, வறுத்து அப்படின்னு எல்லையும் போட்டுடலாமா? எல்லையும் போட்டுடலாம். நல்லா, நான் அளவு தானே வச்சிருக்கேன். அளவாக தான் வச்சிருக்கேன், 50 கிராம் வச்சிருக்கிறேன். இன்னும் வெடிக்கிற சத்தம் வரல இல்லையாம்மா? வரல வரல. சட சடன் அந்த எள்ளு நல்லா பொரியும். ஆ, இவ்வளோ காரம் போதுமாம்மா? 3 மிளகாய் தான் சொல்லியிருக்கீங்க. சந்தேகம் வேண்டாம், 100 வத்தல் போட்டேன். சரியா? சரி, ஓகே. ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? எள்ளு பொரியிற சத்தம் உள்ளதாக வரு. இன்னொரு ஒரு கலர் கலர், அது நல்லா பொரிஞ்சாதான் அந்த துவையல்ல அந்த எள்ளு மணம் நல்லா இருக்கும். ஓ, இல்லைன்னா அந்த பச்சை வாசனையில் அந்த டேஸ்டே மாறிடும். டேஸ்டே மாறிடும். இப்போ தான் லேசாக பொரிய ஆரம்பிக்குது. இது வெள்ளை எள்ளில் செய்யக்கூடாதா? வெள்ளை எள்ளு நல்லா இருக்காதுப்பா. நல்லா இருக்கு. எள்ளு தான் நல்லா இருக்கு. எப்படி நம்ம தோல் பருப்பு போடுறோமோ அதே மாதிரி இந்த எள்ளு தான் நல்லா இருக்கு. இதுக்கு தான் மணம் ஜாஸ்தி. இப்போ தான் அது சட சடன்னு பொரியிறது பார். இதை போட்டால் அந்த ஈரப்பசாதத்தில் வந்துடும். அதை தட்டிட்டு இதை தனியாக ஒரு குண்டு தண்ணி எடுத்துருவோமா? சரி. ஆ, ஓகே. அப்போ இதை அப்படியே மிக்சியில் மாற்றிடலாம். மிக்சி ஜார்லேயே போட்டுறியா? மிக்சி ஜார்லேயே போட்டு பொரிஞ்சிட்டா வாசனை வருது பாருங்கம்மா. நல்ல எள்ளு மணம் வருது. ம், போட்டு வெள்ளை எள்ளு போட்டால் ஒரு மாதிரி எண்ணெய் வாடை வந்துடும் இல்லையா? அதனால தானா கலர் வந்து அவ்வளோ அது அந்த டே இந்த டேஸ்ட் அதில் வராது. அந்த ருசி அதில் வராது. ஆமாம். இதுவும் வெறும் கடையில் லேசாக ஒரு செவந்த நிறம் வர மாதிரி இந்த என்ன போ. சரி, புளியும் இதில் போடணுமா? அதில் போட வேண்டாம், அதில் போட வேண்டாம். நம்ம ஜாரில் போட்டுக்கலாம். சரி, ஓகே. ஆ, போகிறோம்ப்பா, போகிறோம். இப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இல்லையா? இது என்ன மாதிரி சில யங் மதர்ஸ் இருப்பாங்க, சில பேர் வெளிநாட்டிலலாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப யூஸ்ஃபுல் இல்லையா? நீங்கள் சொல்கிற இந்த ரெசிபி நல்ல உபயோகமானது, நல்ல சத்துள்ளது, ருசியானது. போட்டுடா, போகிறோம். ஓகே, அதுக்கு புளி வந்து இந்த அளவு போடுறேன். புளி போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. தீ அந்த மிக்சியில ரெண்டு சுத்து சுத்து அது சிக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோ. சரி, கெட்டியா வந்து கெட்டியா தான் அரைக்கணும். நெகிழ்த்தியா அரைக்க கூடாது. கெட்டியா இருந்தா தான் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கு. இப்ப இட்லிக்கு சட்னி எல்லாம் பண்றோம் இல்லையா? ஆமா, அந்த அளவு, அந்த மாதிரி கெட்டியா. கெட்டியா, ஓகே. இப்ப நான் இதை வந்து அரைச்சிட்டு வரேன். ஆனா இப்ப வந்து எனக்கு இந்த மிக்சி இருக்கு, இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கு, எல்லாம் ஈஸியா இருக்கு. அப்பெல்லாம் மாற்றம் வர வர எல்லாமே ஆட்டுக்கல்லாம் அம்மியா என்னன்னே தெரியாம இப்ப உள்ள ஜெனரேஷன் மாறிட்டாங்க. ஆனா அந்த காலத்துல வந்து எதானாலும் அம்மியில் அரைக்க வேண்டியதை அம்மியில் தான் அரைப்போம், ஆட்டுக்கல்ல அரைக்க வேண்டியதை ஆட்டுக்கல்ல தான் அரைப்போம். அதுலேயும் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் தான் எங்கள் மாமனார் காலமானாங்க,
அவங்க இருக்கிற வரைக்கும் மாவாட்டுறதாகட்டும் சட்னி ஆகட்டும் எதுனாலும் ஆட்டுக்கல்ல அம்மியில் தான் அரைக்கணும்னு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போடுறாங்க. அதே மாதிரி சமையல் வந்து குக்கரில், அப்போ குக்கர் வந்தாச்சு கேஸ் ஸ்டவ் வந்தாச்சு, எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காது. விறகடுப்பு மண்பான சாதம் இதுதான் அவங்க விரும்புவாங்க. அதனால் நாங்களும் அப்படியே செய்து பழகிட்டோம். அதில் உள்ள ருசி வந்து இப்போ உள்ள இந்த மிக்சியில் அரைக்கிறதுலையோ கிரைண்டரில் மாவாட்டுறதுலையோ அந்த டேஸ்ட்டு வரவே வராது. அது அப்போ அதில் சமைச்சிட்டு இருக்கும்போது இதில் அரைச்சி பார்க்கும்போது தான் இதில் அந்த ருசி வரலைங்கிறது எங்களுக்கு தெரியுது. அது இப்போ உள்ளவங்களுக்கு நமக்கு அதை செஞ்சு காட்ட முடியாது. அரைச்சதுக்கு அப்புறம் தான் அம்மியில் அரைச்ச சட்னி என்ன டேஸ்டா இருந்தது, அதுல ஆட்டின மாவுக்குள்ள இட்லி தோசை என்ன டேஸ்டா இருந்தது, அந்த வித்தியாசம் வந்து அப்பதான் புரிஞ்சுது. இப்ப தெரியாது, இப்ப நமக்கு எல்லாமே இதான் ருசியா இருக்கிற மாதிரி இருக்கு. எங்களுக்கு பழகுனது இதுதாங்கிறதால எங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியல. சரி, அப்ப நான் இதை வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள நேயர்களும் ஒரு பிரேக்குக்கு போயிட்டு வந்துருவாங்க, நீங்களும் ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க. நான் போய் இதை அரைச்சு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். நேயர்களே, ஒரு சின்ன பிரேக், நான் இதை போய் அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். ஆமாம்மா, நீங்க சொன்ன பக்குவத்திலேயே இதை அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், பாருங்க. ஓகே, நல்ல மனம் இருக்கு, நல்ல மனம் இருக்கு, நல்லா இருக்கு, கரெக்டா இருக்கணும். வயசாயிடுது இல்லாம எனக்கு, அதனால சில இதுகள் கொஞ்சம் இதாகுது, கரெக்டா வரமாட்டேங்குது. ஆனா இது கரெக்டா தான் இருக்காமாம்மா. சரி, இந்த தண்ணி போதுமா? நான் அரைச்ச பக்குவம் கரெக்டா இருக்கா? இல்ல சாத்துல போட்டு பேசுறதுக்கு இது பரவாயில்ல, இருக்கலாம். ஆனா இது கெட்டியா தான் இருக்கணும் கொஞ்சம். சரி, ஓகே. அப்ப இத வந்து ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருட்டா. சோ இது வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியா தான் இருக்கணும், ரொம்ப சாஃப்டா இல்ல. ஹோட்டல்லாம் இருக்கிற மாதிரி நெகிழ்த்தியாலாம் அரைச்சிடாதீங்க, சட்னி அரைக்கிற மாதிரின்ட்டு. இப்ப இதை எடுத்து வச்சுட்டேன். சரி, இது அரைக்கிற நேரத்திலேயே இந்த குக்கரும் ஃபாஸ்டா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இது ஸ்டீம் இறங்கிடுச்சு. திறந்து பாரு, திறந்து பாத்திரலாமா? அருமையா வந்திருக்கம்மா, ரொம்ப ஃபாஸ்டாவும் ஆயிடுச்சு. ஆமா, தண்ணி நம்ம கரெக்டான அளவுல வச்சிருக்கிறோம். ஆமா, தேவையான அளவுக்கு உப்பு போடுமா? ஜஸ்ட் இது என்னோட சந்தேகத்துக்கு. சரி, தேங்காய் பூ, தேங்காய் போடுமா? போட்டுக்க. இதை வந்து சும்மா அந்த லாஸ்டா நம்ம வைக்கும் போது அந்த கப்ல கொஞ்சம் தூவிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா? இதை வந்து மெதுவாக கடறி விடு, இப்படி பரட்டி விடு, பரட்டி விடுவோம். சூப்பராக இருக்குது, வாசனை அருமையாக இருக்குது. எல்லாருக்கும் பிடிக்குமா? இந்த காலத்தில் பசங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன் பிடிக்காது? உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிருக்குங்களாம்மா? உப்பு நல்லா மிக்ஸ் ஆகி கலந்துட்டு தேங்காய் எல்லாமே. சரி, ரைட். இப்போ உளுந்தம்பருப்பு சாதம் தயார், ரெடி ஆகிடுது. ரெடி ஆகிடுது, இது துவையலும் ரெடி ஆகிடுது. சூப்பர். ரெண்டும் போட்டு கலரி கொடுத்து உன் பொண்ணை சாப்பிட சொல்ல வேண்டியதான். அம்மாவோட கசின்ஸ், எனக்கு கசின்ஸ் ரொம்ப கம்மி, ஆனா அம்மாக்கு கசின்ஸ் 21 பேர் இல்ல, 21 பசங்களும் அதே வீட்டுல இருந்தாங்களே, நீங்க எப்படி மேனேஜ் பண்ணீங்க? இல்ல, என் கூட பிறந்தவங்க 8 பேர். சரி, அப்ப நான் தான் பெரியவ. எங்க அம்மா கொஞ்சம் சிக்கா இருந்தாங்க, சோ எல்லாம் அம்மாக்கு கிச்சன்ல ஹெல்ப் பண்றது, பசங்களுக்கு கவனிக்கிறது, ஸ்கூலுக்கு அனுப்புறது, தலைவாரி விடுறது, குளிப்பிக்கிறது எல்லாம் நான் பண்ணி அப்படியே பழகினேன். இப்போ இது வந்து நீங்க சொன்னீங்க வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்ட்டு. சோ இப்ப வயசுக்கு வந்த பொண்ணுங்க தவிர பெரியவங்களும் வீட்டுல எல்லாருமே வந்து தினப்படி சமையல் பண்றோம் இல்ல? வெத்தக்கிழங்கு வச்சா நாளைக்கு சாம்பார், நாளைக்கு சாம்பார் சாதம், புளி சாதம், இப்படி வெரைட்டியா நம்ம பண்றோம் இல்லையா? ஆமா, அப்படி பண்றதுல வந்து 10 நாளைக்கு ஒரு தடவை இந்த உளுந்தம்பருப்பு சாதத்தையும் ஒரு நாளைக்கு பண்ணலாம்.
பசங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கேரியர் கட்டி கொடுக்கறதுக்கும் இது ரொம்ப ஈஸியான சமயம். ஆமா, இதுல வந்து கெட்டு போறதுக்கான வாய்ப்பு கூட கிடையாது இல்லையா? ஏன்னா இது வந்து தேங்காய் போடுறதுக்கு கெட்டு போகாது, பூசாது. மத்தியானம் அது லஞ்ச் சாப்பிட்ற நேரத்துக்கு நல்லா இருக்கும், செமையாவே இருக்கும். எள்ளு துவையல் வந்து வயிற்ற வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. அந்த உளுந்தம்பருப்பு சாதமாக அந்த எள்ளு துவையல் காம்பினேஷனும் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுமா. ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க இது இடுப்புக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் பொண்ணுங்க வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்லது அப்படின்னீங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது இது மட்டுமே போதுமா? இது கூட வந்து அவியல், யூஸ்வலா நீங்க வந்து அவியல் என்ன கொடுத்தாலும் வெஜிடபிள்ஸ் தனம் ஏதாவது சேர்க்கணும். இதுக்கு காம்பினேஷன் வந்து அவியல், இது கூட அவியல் பண்ணுவோம். சாதாரணமா நாங்க பண்ணதெல்லாம் உளுந்தம்பருப்பு சாதம் அப்படின்னா அவியல், அவியல், எழுத்தோயல், அப்பளம், இதுதான் காம்பினேஷன். அப்பளத்தை விட கூழ் வடம் ரொம்ப பெஸ்ட். கூழ் வடம், கூழ் வடம்னா ரொம்ப வடகம் இருக்குல்ல, வெறும் வெங்காய வடம், அதுவும் இதுக்கு காம்பினேஷன் நல்லா இருக்கும். ஓகே, ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஓகே. ஸோ என்ன நேர்களே, இன்ட்ரெஸ்டிங்கான உளுத்தம்பருப்பு சாதம் எங்கள் அம்மம்மா சொல்லி ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. இது வந்து நான் நினச்சே பார்க்கல, 10 மினிட்ஸில் இது வந்து ரெடி ஆகிடும் அப்படின்ட்டு. அண்ட் இதுக்கு காம்பினேஷனும் அம்மம்மா வந்து சொல்லிட்டாங்க, அவியல், அதுக்கப்புறம் வந்து வடாம் இல்லைன்னா வத்தல் வச்சு சாப்பிட சொல்லியிருக்காங்க. அது கூடவே இந்த எள்ளு துவையல், எள்ளு துவையல் பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லெண்ணெயை ஊற்றி சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லாமே வந்துட்டு நானும் சாப்பிடணும், அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கும் கொடுக்க போகிறேன். நீங்களும் வந்துட்டு இதை உடனே ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி உளுத்தம்பருப்பு சாதம் எல்லாமே எல்லார் வீட்லையுமே அரிசி எல்லாமே இருக்கக்கூடிய ஈஸியா கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். ஆனா அம்மா சொன்ன மாதிரி தோல் உளுந்துதான், தோல் தோல் உளுந்துதான் ருசி, தோல் உளுந்துலதான் வாசனையும். சோ நீங்க வந்து தோல் உளுத்தம்பருப்பு எல்லா மளிகை கடையிலயுமே ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். சோ தோல் உளுத்தம்பருப்பை மட்டும் வாங்கிட்டு இதை நீங்க வந்து உடனே ட்ரை பண்ணி பாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அம்மம்மா ஒரு சூப்பரான ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு. தேங்க்யூ. ஆமா, இது இதோட நம்ம நிறுத்திடக்கூடாது. நேயர்களுக்கும் நம்ம வந்து நிறைய ரெசிபிஸ் சொல்லி தாராளமா கொடுக்கலாமா? நான் எப்போ இப்போ வரணும் செஞ்சு காமிச்சிடலாம். சோ இப்ப இன்னைக்கு வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் இப்ப வந்து இததான் சாப்பிட போறோம். நம்ம போய் நல்ல இத உட்கார்ந்து நல்லா ரசிச்சு சாப்பிடுவோம். நேயர்களே, மீண்டும் வேற ரெசிபியோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுது சுஷீலா ராஜசேகர், லோகா சுப்பிரமணியம். தேங்க்யூ. பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. வெளியில மலஜலம் கழிக்கிறாரா? ஒன்னா சேர்ந்து குரல் கொடுத்தா கிராமத்துக்காரங்க இந்த பழக்கத்தை மாத்திக்கிட்டே தீரணும். குரல் கொடுங்கள் பெண்களே, நில்லு, அதை கேட்கும் இந்த உலகமே. கதவை மூடு, அறிவு பூர்வமாக சிந்திப்பாய், அடிக்காரனே தடுத்துடுவாய், வழிப்பறைக்கு வழி காட்டுவாய். நீங்களும் கழிப்பறையை பயன்படுத்துங்க, இந்தியாவை தூய்மையாக்குங்க. பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி.